வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பது ஏபி கார்டனிங் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் செடி ஒட்டு போடுறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். கத்தி ஒன்று, கத்திரி, டொய் நூல், அப்புறம் இந்த கவரு. இது வந்து தேங்காய் உரிச்சிட்டு அந்த மட்டையில் இருந்து நார் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது நமக்கு போதும். இந்த செடி பார்த்திங்கன்னா பாரிஜாதம், பாரிஜாத செடி. இது வந்து நல்ல வாசனையாக இருக்கும். நமக்கு பார்க்குறதுக்கு இந்த அடுக்கு நந்தியாவட்ட செடி இருக்குது இல்லையா, அதே மாதிரி இருக்கும். இலை பூ எல்லாம் ஆனால் வாசனை செமையாக இருக்கும். பாரிஜாதம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து பச்சை கலரில் இருக்க குச்சியில் ஒட்டு போடக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி செடியில் தான், இந்த குச்சியில் தான் ஒட்டு போடணும். இப்போ நம்ம எப்படி ஒட்டு போடுதோன்னு பாருங்கள். நான் ஒட்டு போட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஒரு முக்கால் இஞ்சி அளவுக்கு இந்த மேல் தோலை சீவி எடுத்துடணும். இப்போ மேல் தோல் எல்லாமே நம்ம நல்ல அப்படியே சுரண்டி எடுத்துட்டோம் பாருங்கள். மேல் ஸ்கின் வந்து எதுவுமே கொஞ்சம் கூட இல்லாமல் எடுத்துடணும். கத்தால சேர்த்துருக்கேன் நான் அந்த தேங்காய் நாரோட. கத்தால கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சோண்டு கத்தால இப்படி தேய்ச்சிக்கலாம். தேய்க்கலனாலும் பரவாயில்ல, நான் தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல வேர் சீக்கிரம் வரும். ஒரு கவரில் வச்சுட்டு இந்த தேங்காய் நார் சென்டர் பாயிண்ட் பார்த்துக்கோங்க. கீழே இந்த நம்ம சுரண்டி விட்டுருக்கோம் இல்லையா, இதுக்கு கீழேயும் இந்த நார் இருக்கணும், இதுக்கு மேலேயும் இந்த நார் இருக்கணும். இதை அப்படி வச்சுட்டு எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ சிக்குன்னு டைட் பண்ணிடுங்க. தேங்காய் நாரோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கட்டணும். எவ்வளோ டைட்டாக கட்ட முடியுமோ பாருங்கள், நல்லா இப்படி நல்லா அமுக்கி டைட்டாக கட்டிடுங்க. ஏர் போகாத அளவுக்கு கட்டிட்டோன்னா நல்ல வேர்வை இருக்கும். நீங்கள் ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வேர்வை உள்ளார பாமாக இருக்கும். அப்போது நமக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை. நீங்கள் கட்டினதும் லூஸாக இருக்கக்கூடாது, டைட்டாக கட்டி. வேர்வை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மேலே ஒரு சின்ன ஹோல் போட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு முறை தண்ணி ஊற்றிக்கிட்டே வாங்க. 20 நாளையில் வேர் வந்துடும் உங்களுக்கு. பாரிஜாத செடி நம்ம அடுத்து ஒரு செடி உருவாக்கிடுவோம். இந்த மாதிரி நீங்கள் எந்த செடியிலனாலும் ஒட்டு போட்டுக்கலாம். தேதி எழுதினாலும் வச்சுக்கோங்க. 20 நாளையில் நமக்கு வேர் வந்துடும். வேர் வந்து ஒரு வாரத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம ஒட்டு கட்டிட்டோம். 20 நாள் கழிச்சு பார்க்கலாம். இது ஒட்டு கட்டி முடிச்சிட்டோமா? இப்போ ஏற்கனவே நாங்கள் 1 மாதத்துக்கு முன்னாடி ஒட்டு கட்டினதை பாருங்க. இதை நான் இப்போ உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். எவ்வளோ வேர் வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இப்போ வீடியோவிலே தெரியும்னு நினைக்கிறேன். வேர் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு. இது 1 மாதம் ஆயிடுச்சு. இதை நான் உங்களுக்கு இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன். இதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெயில் நேரத்தில் இந்த பாரிஜாத பூ பூக்கும். இதுக்கு வந்து வெயில் ரொம்ப வேணும். நிழல் பாகத்தில் வச்சிங்கன்னா பூக்கள் வந்து கம்மியாக தான் கொடுக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வெயில் இருக்கணும். வாவ், எவ்வளோ வேர் பாருங்க. உங்களுக்கு தேவையான தொட்டியில் மணல் போட்டு, மணல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். அப்புறம் தோட்ட மண் போட்டு நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா செடி அழகாக வளர்ந்து வந்துடும். பாருங்கள், இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.